பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். வர வாரம் சனிக்கிழமை காலையில் இந்த அருமையான ஒரு கேள்வி பதில் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சிட்ருக்கோம். பல சுவாரஸ்யமான கேள்விகள் இந்த வாரமும் உங்கள் எல்லாருக்காகவும் காத்துட்ருக்கு. ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கேள்விகள். அதனால் ஜென்ரல் எக்ஸாம்ஸுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒரு ஃபியூ ரிக்வெஸ்ட். அதில் முதலாவது ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்களோட டிவி வால்யூமை ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் நல்லா பேச முடியும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எக்கோ எதுவும் கேட்காது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணும்போது கால் பண்ணிட்டதுக்கப்புறம் கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்லியோ அல்லது கெஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்னு சொன்னாலோ அடுத்ததாக கால் பண்ணுற நபருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகலாம், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ப்ரைஸ் குவெஸ்டன்ஸ் என்ன, அதாவது பரிசு கேள்விகள் என்ன அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். 5 பரிசு கேள்விகள் இருக்குது. இந்த பரிசு கேள்விகள் யார் யாருக்கு போக போகுது, என்னென்ன கேள்வி பரிசு கேள்விங்கிறது நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தான் தெரியும். ஸோ ப்ரோக்ராமினுடைய ஃபைனல் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ரைஸ் குவெஸ்டன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், ஃபுல் நேம் மற்றும் உங்களுடைய விலாசம், உங்களுடைய அட்ரஸை வந்து எங்களோட ஜிமெயில் ஐடி காமிச்சு வச்சுருங்க. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியே ஒரு வீடியோ கேள்வி. அந்த வீடியோ இதை உங்களுக்காக. शरीर को संतुलित करें, सिर को पैरों की तरफ खींचें और நீங்களே இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஆசனம் ஒன்று பண்ணுறாரு, யோகாசனம் ஒன்று பண்ணுறாரு. இந்த ஆசனத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஆசனம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோகா அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு உடற்பயிற்சி. நம்ம இந்தியாவிலேயே அது ஆரிஜினேட் ஆகி ரிஷிகளாலேயும் பரமசிவனாலேயே கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயமாக யோகாவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுதான் முதல் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம, இந்த கேள்விக்கான விடை தெரியுமா? வஜ்ராசனம் இல்லையே, இது வேற ஒரு ஆசனம், இது வஜ்ராசனம் கிடையாது. அந்த ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட என்ன ஆசனம்ங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகே, நல்ல முயற்சி பண்ணீங்க சார். வேறு ஏதாவது கேள்விக்கு விடை தெரிந்தால் கால் பண்ணுங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வந்திருக்காங்களே இந்த. வணக்கம், வணக்கம், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சொல்லுங்க, இப்போது இந்த விடை தெரியுமா? தனுராசனம். மிக சரியான விடை. உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 9484 மிக்க நன்றி மேடம் கால் பண்ணதுக்கு. மிக சரியான விடையை சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ பெங்களூர்லேருந்து ஒரு நேயர் நம்மளுக்கு கால் பண்ணி இது வந்து தனுராசனம் அப்படிங்கிற சரியான விடையை சொல்லியிருக்காரு. இந்த தனுராசனம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தனுர் அப்படிங்கிறது ஒரு வில்லை வந்து நம்ம தனுர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்லு மாதிரி உடம்பு வளைஞ்சி அந்த கால்களை வந்து கைகளால் பிடிச்சிக்கிட்டு ஒரு வில்லு மாதிரியான ஒரு ஷேப் இதில் கிரியேட் ஆகிறதுனால தனுராசனம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது நம்மளுடைய ஃபுல் பேக் போனுக்கும் கழுத்துக்கும் கைகளுக்கும் கால்களுக்கும் எல்லா விதமான ஸ்ட்ரெச்சையும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடியுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆசனம் தான் தனுராசனம். யோகா அப்படிங்கிறது மைண்ட், பாடி அண்ட் சோல், இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டிசிப்ளின் ஒழுங்குபடுத்தும் முறை தான் யோகா. அந்த மாதிரியான ஒரு மாபெரும் ஒரு எக்ஸசைஸ் டெக்னிக் வந்து நம்மளுடைய பாரத தேசத்தில் தோன்றியது தான். நிச்சயமாக நம்மளோட எல்லாருடையும் ஒரு பெருமை இது. ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. உலகின் மிக உயர்ந்த வானிலை நிலையம் எந்த மலையில் நிறுவப்பட்டுள்ளது? ஸோ ஒரு மிக உயர்ந்த வானிலை நிலையம் ஒரு மலையில் வந்து நிறுவப்பட்டிருக்கு, எந்த இடம் அது? த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் வெதர் ஸ்டேஷன் ஹாஸ் பீன் இன்ஸ்டால்ட் ஆன் விச் மவுண்டன்? எந்த மலை பகுதியில் வந்து ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் வெதர் ஸ்டேஷன் இருக்குது? ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம், ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, உங்கள் பெயர்? சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த விடை தெரியுமா? நோ ஐடியா. ஓகே சார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி கால் பண்ணதுக்கு. வேறு ஏதாவது கேள்விக்கு விடை தெரிந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.
அடுத்த காலர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம் வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? சௌந்தர்யா. சொல்லுங்க மேடம், விடை தெரியுமா? உங்களுடைய டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால நல்லா பேச முடியும். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு விடை தெரியுமா? ஆமா, உலகின் மிக உயர்ந்த வானிலை நிலையம். ஓகே, பரவாயில்ல. அடுத்த காலர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? சொல்லுங்க. சாரி, உங்களுடைய டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால நல்லா பேச முடியும். ஏன்னா எனக்கு எக்கோ கேக்குது. சொல்லுங்க. தேங்க்யூ. உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? எஸ் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது தான் மிக சரியான விடை. உங்க பெயர் மற்றும் உங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஃபோன் நம்பர் மேடம்? 63 83 22 22. தேங்க்யூ மேடம், மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை அப்படிங்கிறது மிக சரியான விடை. உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ. மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. விஜயலட்சுமி அவர்கள் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகின் ஒரு ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து 2-3 வரைக்கும் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், வெதர் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரியல் டைம் வெதர் மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மலை பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மற்றும் இந்த மலையை வந்து ஏறணும், ட்ரெக்கிங் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒரு ரியல் டைம் கிட்டத்தட்ட வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, அங்கே வானிலை எப்படி இருக்குது, அது வந்து இப்போது ஏற முடியுமா முடியாதா, அல்லது வானிலை மோசமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்காக சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கே அமைச்சிருக்காங்க. அந்த வெதர் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து உலகிலேயே ஹையஸ்ட், அதாவது உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ். அதுதான் ஒரு மாபெரும் பெருமை. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. இவர் யார்? கேள்வி ரொம்ப சின்னதானது, பட் இந்த நபரை நல்லா பார்த்துக்கோங்க. ஹூ இஸ் ஹீ? பார்த்தா வந்துட்டு ஒரு கோட் சூட் போட்டுட்டு ஒரு ரொம்ப மாபெரும் மனிதர் மாதிரி இருக்காரு. யார் இவர்? ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? ஹலோ சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் பரத் காலிங் ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க சார், இந்த போட்டோ பார்த்திருப்பீங்க, இந்த நபர் யாருன்னு தெரியுமா? இவர் வந்து டாக்டர் ஹோமி ஜே பாபாங்களா? ஹோமி ஜே பாபா, எஸ். ஹோமி ஜே பாபாங்கிறது மிக சரியான விடை. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? பேர் பரத், நம்பர் வந்து 86808. ஓகே, 333-55. 333-55. பரத் சார், வாழ்த்துக்கள். ஹோமி ஜே பாபா அப்படிங்கிற சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. எஸ், அவர் வந்து இந்தியாவின் ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட். நன்றி கால் பண்ணதுக்கு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹோமி ஜே பாபா அவர்கள் வந்துட்டு நோபல் ப்ரைஸுக்கே வந்துட்டு பரிந்துரைக்கப்பட்டவர் மற்றும் பாரத் ரத்னா விருதை பெற்றவர். பல ரிசர்ச்சை பண்ணி இந்தியாவிற்காக பல பெருமையை சேர்த்த ஒரு சயின்டிஸ்ட் தான் ஹோமி ஜே பாபா அவர்கள். ஸோ அவரை தான் நம்ம இப்போ பிக்சரில் பார்த்தோம், ஒரு கிரேட் சயின்டிஸ்ட். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. பியூட்டிஃபுல் டே, வி பீன் ஜாயின்ட் பை ஒரு ஆடியோ கேள்வி, நல்லா கேட்போம். 7000 பீப்பிள் and we are live streaming this as always to over 400 events in 85 countries. Last year was the 10th year since Google I/O started, and so we moved it closer to home at Shoreline, back where it all began. ஓகே, இப்போ ஒரு ஆடியோ கேள்வி ஒன்று பார்த்தோம். ஒரு நபர் வந்து அதில் பேசிக்கிட்டு இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸாக இருந்தது. இது யாருடைய குரல்? ஹூஸ் வாய்ஸ் இஸ் திஸ் அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ரம்யா முரளி, சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க் யூ சார். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், தேங்க் யூ. சோ இந்த ஆடியோ கேட்றீங்க, இது யாருடைய குரல் அப்படிங்கறதான் கேள்வி. எஸ் சார், சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை, மிக சரியான விடை. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார், 98404. ஓகே, எஸ். 267 267 43 43.
ஓகே ரம்யா மேடம், மிக நன்றி கால் பண்ணதுக்கு. சுந்தர் பிச்சை அப்படிங்கிறது மிக சரியான விடை. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் காலிங். திரு சுந்தர் பிச்சை அவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்த ஒரு நபர் அவர். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி கரக்பூரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் பல பட்டங்களை பெற்றவர், எம்பிஏ முடித்தவர் அவர். இப்போதைக்கு வந்து கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக வந்துட்டு சுந்தர் பிச்சை அவர்கள் பணியாற்றிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு மா மனிதர் அவர் வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து ஒரு மாபெரும் பெருமையை கொடுத்துருக்கார். ஒரு தமிழர், ஒரு இந்தியர் வந்து கூகுள் நிறுவனத்தினோட சிஇஓ அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவருடைய ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் சுந்தர் பிச்சை அவர்கள். ஓகே, நல்ல ஒரு கேள்வி, தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. இஸ்ரோவின் சந்திரயான் 2 பணியில் இடம்பெற்ற முதல் பெண் திட்ட இயக்குனர் யார்? ஸோ இன் இஸ்ரோஸ் சந்திரயான் 2, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் ப்ராஜெக்ட் டைரக்டர் இன் மிஷன் சந்திரயான் 2? ஸோ ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து ஃபர்ஸ்ட் விமன், ஒரு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார், அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம ரொம்ப சமீப காலமாக தான் வந்து சந்திரயான் 2 வந்து இஸ்ரோ வந்து விண்ணில் ஏவினாங்க. ஸோ அந்த சந்திரயான் 2 இப்போ பயணிச்சிட்ருக்கு. ஸோ இந்த கேள்வி நல்லா செஞ்சிச்சு பாருங்க. ஒரு காலர் வந்திருக்காங்க, வணக்கம். ப்ராஜெக்ட் டைரக்டர், எஸ் சார், அதுதான் கேள்வி. ஓகே சார், நோ ப்ராப்ளம். வேற ஏதாவது கேள்விக்கு விடை தெரிந்தா கண்டிப்பா கால் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த காலர் வந்திருக்காங்க, வணக்கம். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பெயர் மட்டும்? என்னோட பெயர் ரம்யா முரளிங்க. ஓ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது விடை தெரியுமா? வனிதா முத்தையா. வனிதா முத்தையா, மிக சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சிக்கலாமா? 98404. ஓகே. 267 267 43. ஓகே, மறுபடியும் கால் பண்ணி சரியான விடையை கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த செகண்ட் டைம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேம். ஸோ முத்தையா வனிதா அவர்கள் வந்து இஸ்ரோவினுடைய இந்த ஒரு மிஷன் டைரக்டர், ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு மாபெரும் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஃபார் அ மிஷன், ஃபார் அ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பெருமை வந்து முத்தையா வனிதா முத்தையா அவர்களை சேரும். அது நிச்சயமாக வந்து ஒரு பெருமையான ஒரு தருணம். இப்போ சமீப காலத்தில் தான் வந்து சந்திரயான் 2 விண்ணில் ஏவப்பட்டது. ஸோ மொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சந்திரயான் 2. ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. இது யாருடைய ட்விட்டர் பதிவு? ஸோ இதில் பாருங்கள், ஒரு ட்விட்டர் பதிவு இருக்குது. அண்ட் வி ஆர் கம்ப்ளீட் 64th GM. வெல்கம் GM பிரித்து குப்தா அப்படின்னு சொல்லி ட்வீட் ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஹூஸ் ட்வீட் இஸ் திஸ்? சமூக வலைதளங்களில் ட்விட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட். இதில் வந்து பெரிய பெரிய ஃபேமஸான பீப்புள் அப்படிலாம் வந்துட்டு அவங்களுடைய நேராக உரையாடக்கூடிய ஒரு தருணம், ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் ஒரு ஃபேமஸான நபர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு ட்விட்டரில். இது யாருடைய ட்வீட் அப்படிங்கிறது தான் கேள்வி. நல்லா செஞ்சிச்சு பாருங்கள். விடை தெரிந்தால் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில், வணக்கம். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? தேங்க் யூ சார். சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ராஜசேகர், திருநெல்வேலில இருந்து. சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். நன்றி கால் பண்ணதுக்கு. வேற ஏதாவது கேள்விக்கு விடை தெரிந்தா கண்டிப்பா கால் பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த காலர் வந்திருக்காங்க, வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ராமகிருஷ்ணன் திருவாண்மையும். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க் யூ. சோ உங்களுக்கு விடை தெரியுமா? விடை நான் கிருஷ்ணன், விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த், மிக சரியான விடை சார். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சிக்கலாமா? 98403. ஓகே. 56974. 56974. மிக சரியான விடை சார். விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து அடுத்த கிராண்ட் மாஸ்டரை வந்து அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. ஸோ சரியான விடை கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார்.
தேங்க் யூ. ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் நம்ம இந்தியாவினுடைய கிராண்ட் மாஸ்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு செஸ்ஸில் வந்து ஒரு மாபெரும் ஜெயண்ட் அவர். ஸோ பிரீத்து குப்தா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவருக்கு தொடர்ந்து வந்துட்டு அடுத்த கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காங்க. அது ஒரு மாபெரும் அச்சீவ்மெண்ட். ஏன்னா ரொம்ப இளம் வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அவங்க, கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய டீன்ஸில் தான் இன்னும் இருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஒரு வயதிலேயே வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலையும் ஒரு தகுதியும் பெறுறது வந்து ஒரு மாபெரும் விஷயம். ஸோ இதற்காக வந்து திரு விஸ்வநாதன் ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்விட்டரில் அவருடைய ஒரு அக்கௌண்ட் மூலியமாக அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு. நிச்சயமாக அடுத்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் உருவாகி வந்திருக்கிறது நம்மளுடைய இந்தியாவுக்கே ஒரு பெரிய பெருமை அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. So, this is a video KB. Hey, who's that handsome guy? Hello, 911 emergency. There's a handsome guy in my house. Okay. இப்போ அழகான ஒரு சூப்பரான வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நிறைய நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸை கொடுத்துருக்கும். இந்த கார்ட்டூன் நிகழ்ச்சியின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் கார்ட்டூன்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து நல்லா வந்து வாட்டசாட்டமாக இருக்காரு. அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு. ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம். சாரி, உங்களுடைய டிவி வால்யூமை மியூட் பண்ணிட முடியுமா? லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை விடை தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கால் பண்ணதுக்கு நன்றி. வேறு ஏதாவது கேள்விக்கு விடை தெரிந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இதனுடைய அந்த கார்ட்டூன் அந்த வீடியோ வந்து இதுக்கு எனக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே ப்ளே செய்யப்பட்டுருக்கு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லுங்கள், வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? ஹலோ, சொல்லுங்க. கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? வணக்கம். ஆமா சார், இந்த க்வெஸ்சன் தெரியல, முதல்ல அந்த க்வெஸ்சன் தெரிஞ்சதான் சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வேறு ஏதாவது கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நன்றி. அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? மதுரையில் தேவாலன் பேசுறேன். சொல்லுங்க சார், விடை தெரியுமா? சார், உங்களோட டிவி வால்யூமை மியூட் பண்ணிட முடியுமா? சரி சார், சரி சரி சார். எஸ், ஸோ சொல்லுங்க சார், இந்த கேள்விக்கான விடை தெரியுமா? சொல்றேன் சார். சொல்லுங்க. ஸ்பைடர்மேன். ஆஹா, ஸ்பைடர்மேன் இல்லை சார். ஒரு ஸ்பைடர்மேன் கிடையாது, இது வேற ஒரு கார்ட்டூன் இது. பட் நன்றி கால் பண்ணதுக்கு, தேங்க்யூ. ஸோ நேர்களே, இந்த கார்ட்டூன் ஷோவினுடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க, தேன்மொழி என்ன பண்ணுறீங்க? வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 5-3 5-3 8-2 8-2. நன்றி தென்மொழி, நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸ்க்காக ஆல் த பெஸ்ட் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ ஜானி பிராவோ அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. வேன் பார்ட்டபிள் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த கார்ட்டூனை கிரியேட் பண்ண நபர். அவர் பேர் வேன் பார்ட்டபிள். அவர் என்ன பண்ணார், கார்ட்டூன் நெட்ஒர்க் அப்படிங்கிற தொலைக்காட்சிக்காக இந்த ஜானி பிராவோ கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. இது 1997 2004 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்களுக்கு வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு கார்ட்டூன் இது. இந்த ஜானி பிராவோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல்விஸ் பிரீஸ்லி மாதிரி இருப்பார். ஏன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங்கு, அந்த ஒரு கண்ணாடி. அண்ட் ஜானி பிராவோனுடைய வேலை என்ன அப்படின்னா, சும்மா தெருக்களில் சுற்றுறது, போகிற வரவங்களை வந்து அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறது, பொண்ணுங்கக்கிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் சிக்கலில் மாட்டிப்பார். ஸோ அந்த டைமில் ரொம்பவே ஹிட்டான ஒரு கார்ட்டூன் இது. அண்ட் கார்ட்டூன் நெட்ஒர்க் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவி சேனல். ஏன்னா வந்து பல கார்ட்டூன்ஸையும் நம்ம பார்த்து சிரித்து ரசித்த ஒரு டெலிவிஷன் தான் கார்ட்டூன் நெட்ஒர்க். ஓகே, இந்த மாதிரி நல்ல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. இந்தியாவுக்கு விஜயம் செய்த
முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார்? So, அமெரிக்க ஜனாதிபதி, who was the first American president to visit India? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதி முதலாவதாக இந்தியாவுக்கு வந்து விஜயம் செய்திருக்கார், அவர் யாரு? அவருடைய பெயர் மட்டும் சொன்னா போதும். ஒரு காலர் வந்திருக்காங்களா? இல்லை, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பெயர் சுமதி, நான் சென்னை அடையாறு இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க மேடம், விடை தெரியுமா? விடை தெரியும் சார். எஸ், சொல்லுங்க. ட்வைட் ஐசன்ஹோவர். ரைட், ட்வைட் டி ஐசன்ஹோவர் அப்படிங்கிறது மிக சரியான விடை. உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 98407. ஓகே. 14854. ஓகே, மிக சரியான விடை. நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு அண்ட் வாழ்த்துக்கள். ட்வைட் டி ஐசன்ஹோவர் அப்படிங்கிறது மிகச்சரியான விட. 1959, 1959 வருடம் வந்து ஐசன்ஹோவர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணுறாரு. எதனால் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய முக்கியமான காரணம், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் அதை ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே இருக்கிற சில சிக்கல்களை வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு காமிக்கிறதுக்காகவும் அந்த ஒரு டைமில் அவர் வந்தார். இந்த ஒரு விசிட் வந்து இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் ஒரு பலமாக இருந்தது. ஏன்னா 1960களில் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு டைமில் அமெரிக்கனாவுடைய சப்போர்ட் நமக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்தியாவை விசிட் பண்ணார். ஓகே, நல்ல ஒரு தகவல். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. மூன்று விண்வெளி வீரர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்த போது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த மூன்று விண்வெளி வீரர்கள் யார்? So, this photo was taken when the three astronauts visited India. Who were the three astronauts? So, மூன்று விண்வெளி வீரர்கள் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேள்வி வந்து ஜனாதிபதி விசிட் பண்ணார், இப்போ விண்வெளி வீரர்கள் யாருங்கிறது தான் கேள்வி. காலர் வந்திருக்காங்க, வணக்கம். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? சொல்லுங்கள், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஆண்டோ பிரைட் ஃப்ரம் சென்னை, கே கே நகர். ஹாய், சூப்பர். ஆண்டோ, என்ன பண்ணுறீங்க? நான் 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்க, சூப்பர், வெரி குட். ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு கால் பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள் ஆண்டோ, விடை தெரியுமா? ஆ. எஸ், வாட் இஸ் தி ஆன்சர்? கல்பனா சாவ்லா. ஆஹா, கல்பனா சாவ்லா இல்லையே, இது வேற மூன்று பேர். ஓகே, நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே. அதுக்கப்புறம் தெரியலைங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் ஆண்டோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கால் பண்ணதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். வேறு ஏதாவது கேள்விக்கு தெரிஞ்சால் கால் பண்ணுங்கள். அடுத்த காலர் வந்திருக்காங்க, வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாலாஜி சார். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு விடை தெரியுமா? பாலாஜி ராகேஷ் சர்மா அவங்க. ஆஹா, இல்லை சார், இது மூன்று விண்வெளி வீரர்கள் வந்து யார் அவர்கள், அவருடைய மூன்று பேர் என்ன அப்படிங்கிறதான், பட் ராகேஷ் சர்மா கிடையாது. தேங்க்யூ சார், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வந்திருக்காங்க, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்கிருந்து கால் பண்றீங்க? எஸ் சார், சொல்லுங்க, நீங்க பேசுறது. எஸ் சார், ஓகே, எனக்கு வந்து கிட்டத்தட்ட விடை கேட்டுருச்சு. ஸோ எஸ், ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரன் அண்ட் காலின்ஸ், அதுதான் நீங்கள் சொல்ல போகிற விடை இல்லையா? ஓகே, மிகச்சரியான விடை. உங்கள் பெயர் மற்றும் ஃபோன் நம்பர் வேணுமே? என் பெயர் ரீனா, ஆர்டபிள்யூஎன்ஏ. ஓகே, ஃபோன் நம்பர் 91. ஓகே, 9176832636. 636. ஓகே ரீனா, மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த மூன்று நம்பர்கள் தான் விசிட் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 1969 வந்துட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரன் மற்றும் காலின்ஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை விசிட் பண்ணுறாங்க. இந்தியாவை எந்த இடத்துல விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பையில் விசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசப்ஷன்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்படுது. ஒரு மாபெரும் ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்கிது. பாரத தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக அவங்கள வரவேற்கிறாங்க. என்ன காரணத்துக்காக விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிந்த இந்த அப்போலோ மிஷன்ஸ். இந்த அப்போலோ மிஷன்ஸில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, மனிதர்கள்
ஆட்களை வந்து நிலாவுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ நிலாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு பூமிக்கு ரிட்டர்ன் ஆன மனிதர்கள் தான் இவங்க மூணு பேரும். ஸோ அவங்க வந்து 22 இடங்களுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இடம் வந்து இந்தியாவாக இருந்திருக்கு, மற்றும் பல நாடுகளுக்கு அவங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவை விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடச்ச வரவேற்பு தான் அது. ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. காதல் வரும் என்றாலும் கல்யாணவை போகம் சில பேருக்கு தான். ஓகே, இந்த வரிகளை எழுதியவர் யார் என்றாலும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க, ஒரு ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க, நீங்கள் இந்த வரிகளை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்களா? இல்லை. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹாய், நான் சுமீர் பேசுறேன். நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட இந்த கேள்விக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா, இந்த வரிகளை எழுதியவர் யார்? அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹரி ஃப்ரம் திருச்சி. சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? சார் எஸ்பிபி. எஸ்பிபி இல்லை சார், இந்த வரிகளை ஹூ ரோட் தீஸ் லைன்ஸ், இதில் வர அந்த லிரிக்ஸ் எழுதினது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே சார், நோ ப்ராப்ளம், மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வந்திருக்காங்களா? இல்லை. வணக்கம். வைரமுத்து இல்லையே, அதுடா இது வைரமுத்து அவர்கள் எழுதின பாடல் கிடையாது, வேற ஒரு நபர் எழுதினது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஸோ நேர்களே, ஹூ ரோட் தீஸ் லைன்ஸ், இந்த பாடலுக்கான லிரிக்ஸை யார் எழுதினாங்கன்றது தான் கேள்வி. காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், நீங்கள் பேசுறது கேட்குது. எஸ், சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார், கோ ஹெட். ஹலோ. எஸ் சார், சொல்லுங்கள், நீங்கள் பேசுறது கேட்குது. பாலாஜி சார். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு விடை தெரியுமா? ஓகே, லைனில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பெயர் அருண், சென்னை தாம்பரத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? தெரியும் சார். எஸ், வாலி. வாலி, மிக சரியான விடை சார். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 95. ஓகே. 241. ஓகே. 900. ஓகே. 12. தேங்க்யூ சார், நன்றி கால் பண்ணதுக்கு, மிக சரியான விடையை சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். கவிஞர் வாலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாபெரும் எழுத்தாளர் கவிஞர் வாலி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதோ அவருடைய புகைப்படத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு மா மனிதர், அவருக்கு வந்து எழுதுறது மட்டும் இல்லை, ஆக்டிங்கும் ஒரு டேலண்ட் உண்டு. பல சினிமாக்களில் நடிச்சிருக்காரு, பாலச்சந்தர் சாரோட சீரியலில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தமிழ் சினிமாவில் எழுதிட்டு வர்றாரு. பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நடிகர் திலகம், சிவாஜி, எம்ஜிஆர்னுடைய காலத்திலிருந்து, அதற்கு கொஞ்சம் முன்னாடி காலத்திலிருந்து, இன்னைக்கு வந்திருக்கிற இளம் கம்போசர் அனிருத் வரைக்கும் அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மாபெரும் விஷயம். ஏன்னா ஒரு நபர் வந்து எந்த ட்ரெண்டுக்கும் எந்த வயதுக்கும் ஏற்ற மாதிரி, இப்போ அந்த பழைய ட்ரெண்டுக்கும் அவரால் எழுத முடியும், புது ட்ரெண்டுக்கும் எழுத முடியும் அப்படின்னா, வாலி அவர்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு நாலெட்ஜை வந்து யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மாபெரும் கவிஞர் தான் வாலி அவர்கள். அவரை பற்றி நல்லதாக ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இதை உங்களுக்காக. உலகக்கோப்பை வரலாற்றில் இரட்டை சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? Who was the first cricketer to score a double century, double hundred in the World Cup history? So double century score பண்ணியிருக்கார் ஒருத்தர் World Cup ஹிஸ்ட்ரியிலேயே, முதல் நபர் அவர். அவர் யார், அவருடைய பேர் என்னங்க அப்படின்னு கேள்வி. விடை தெரிந்த மீடியாக கால் பண்ணுங்கள், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம். வணக்கம், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? சாரி சார், சொல்லுங்க சார், மதுரையிலேருந்து கூப்பிட்டீங்க, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராஜேந்திரன். சார், உங்களுக்கு விடை தெரியுமா? கெயில், கிறிஸ் கெயில் இல்லையா? ஓகே, வாழ்த்துக்கள் சார், மிக சரியான விடை சார். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, ஹலோ ராஜேந்திரன் சார், உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? நைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே சார். ராஜேந்திரன் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, லைன் டிஸ்கனெக்ட் ஆனாலும் பரவாயில்ல. எங்களுடைய இமெயில் ஐடி நிகழ்ச்சியினுடைய இறுதியில் வந்து உங்களுக்கு காட்டப்படும். அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் உங்களுடைய விலாசத்தை அமுச்சு வச்சுருங்க. நிச்சயமாக வந்து பரிசு உங்களுக்கு ஜெயிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்த்துப்போம். வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் சார். ஓகே, 200 இரட்டை சதம் அடித்திருக்காரு. 138 பந்துகளில் வந்து 200 ஸ்கோர் பண்ணிக்கிறார் கிறிஸ் கெயில் அவர்கள். அவருக்கு வந்து ஒரு மாபெரும் பெருமை என்ன அப்படின்னா, உலகக்கோப்பை வரலாற்றிலேயே வந்து இரட்டை சதம் அடித்த ஒரே நபர், முதல் நபர் வந்து கிறிஸ் கெயில் அவர்கள் தான். மற்றும் வந்து T20 போட்டிகளில் வந்துட்டு அவர் வந்து 100 அடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 20 ஓவர் தான் இருக்குது, அதில் வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷரில் விளையாடிட்டுருப்போம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சதம் அடிச்சிருக்கார். மற்றும் வந்து அவர் ஓடிஐ, அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னலில் சொல்லக்கூடிய போட்டிகளில் வந்து 300 அடிச்சிருக்காரு. ஸோ 300 ரன் வந்து அடிச்சிருக்காரு ஒரு போட்டியில். அந்த மாதிரி ஒரு கிரேட் பேட்ஸ்மேன் தான் கிறிஸ் கெயில். ரொம்ப ஆளும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஃபிட்டாக ஆட்ட சாட்டமாக இருப்பார், மற்றும் நல்லா பவர்ஃபுல்லாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அவர். ஓகே, நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்தது ஒரு வீடியோ கேள்வி. வீடியோ இது உங்களுக்காக. நான் விளையாடிருக்கிறது ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். ரெண்டு பேருக்கீழையும் நான் விளையாடும் போது நிறையா கற்றுனேன். ஸோ என்னோடய டியூட்டி என்னென்னா, இவ்வளோ கற்றுனதுலேருந்து நான் நிறையா என்னோடய சைட்லேருந்து நான் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆடணும்னு தான் என்னோடய எய்மு. ஓகே, நேர்களே, இப்போ ஒரு நபரை வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம். அந்த நபர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஹூ இஸ் ஹீ, இவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இவரை பார்க்கும்போது நமக்கு பின்னாடி வந்து ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஜெர்சி மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நல்லா சந்திச்சு பாருங்கள். நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன நம்பர்ஸ்ங்கிறது தெரியும். காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் குமார் பேசுகிறேன், பெங்களூர்லேருந்து. சொல்லுங்கள் சார். வணக்கம். உங்களுக்கு விடை தெரியுமா? முருகன் அஸ்வின். எஸ், முருகன் அஸ்வின். மிகச்சரியான விடை சார். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 9480. ஓகே. எஸ், 61. எஸ், 4469. 4469. தேங்க் யூ சார், மிக நன்றி கால் பண்ணதுக்கு. அஸ்வின் முருகன் அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அஸ்வின் முருகன் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடுக்கு விளையாடக்கூடிய பிளேயர். விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து அவர் வந்து டெபுவாக விளையாண்டார் முதல் மேட்ச். அதுக்கப்புறம் ஐபிஎல் இருக்கிற பல அணிகளுக்கு விளையாடிருக்காரு, ஆர்சிபி, அதுக்கப்புறம் ரைசிங் புனே, சூப்பர் ஜெயண்ட்ஸ், அந்த மாதிரி பல அணிகளுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஐபிஎல்ல விளையாடிக்கிட்டே வராரு. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. எந்த நாளில் 2019 தேசிய மருத்துவர் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? On which date the 2019 edition of National Doctors Day is celebrated in India? So, உலகம் மொத்தமாகவே வந்து நேஷ்னல், அதாவது டாக்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்று உண்டு. அது இந்தியாவில் நேஷ்னல் டாக்டர்ஸ் டே இந்தியாவில் எந்த தேதியில் வந்து செலிப்ரேட் பண்ணோம், எந்த தேதியில் செலிப்ரேட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் மற்றும் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் பேர் ஜெயபாலன், மதுரை. சொல்லுங்க சார். வணக்கம். உங்களுக்கு விடை தெரியுமா? என்ன சார் உள்ள கேள்வி? ஒண்ணுல சார், டாக்டர்ஸ் டே மருத்துவர் தினம் வந்து எந்த நாள்ல நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்தியாவில்? சார், உங்களுடைய டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கலாம். பிப்ரவரி இல்லையே சார், பிப்ரவரி கிடையாது, வேற ஒரு மாதம், வேற ஒரு தேதி. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? ஜூலை 1st. ஜூலை 1st, மிக சரியான விடை. கங்கிராட்ஸ். உங்களுடைய பெயர் மற்றும் ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? கமலகண்ணன். ஓகே. 89. ஓகே. 40. ஓகே. 900. ஓகே. 834. 834. தேங்க் யூ சார், நன்றி கால் பண்ணதுக்கு. சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க் யூ சார்.
கடந்த ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து நம்ம நேஷனல் டாக்டர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணோம். நேஷனல் டாக்டர்ஸ் டே வருடா வருடம் டாக்டர்களை பற்றிய ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணதுக்கு, ஏன்னா நம்ம டே டு டே லைஃப் தினசரி வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். நம்ம ஃபேமிலியில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த டாக்டர் கிட்ட தான் போவோம். அந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆனவர்கள் வந்து பல உயிர்களை காப்பாற்றி பல உயிர்களை புத்துயிர் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு சேவையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களை பற்றிய ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணதுக்காக தான் டாக்டர்ஸ் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த தடவை டாக்டர்ஸ் டே வந்து ஜூலை 1ஆம் தேதி நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்குடைய தீம் என்ன அப்படின்னா, ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ். ஸோ டாக்டர்களுக்கு எதிராக எந்த விதமான வைலன்ஸும் பண்ணக்கூடாது, அதுக்கு ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீமில் நம்ம கொண்டாடணும். ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. ஸோ இதில் வந்து ஒரு பிக்சர் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இப்போது அந்த பிக்சர் வந்து பெரிதாக போடப்படும். இது எந்த இடம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆஹா, ரொம்ப அழகான ஒரு அருமையான அற்புதமான ஒரு ஆர்கிடெக்சர் இது. இது எந்த இடம்? ஐடென்டிஃபை த பிளேஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றியும் வந்து ஒரு லேக் மாதிரி, ஒரு கெனால் மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு கோவில் கோபுரம் தெரியுது நமக்கு. ஸோ இது என்ன இடம் அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த பிக்சர் வந்து இப்போவும் நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்குது, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க அந்த பிக்சரை. ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்களா? இல்லை, வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் மற்றும் எங்கிருந்து கால் பண்ணீங்க? ஃப்ரம் மதுரை சார். சொல்லுங்க மேடம், இந்த இடம் என்ன இடம்னு தெரியுமா? வியட்நாம்ல இருக்குதா சார்? அடடா, வியட்நாம் கிடையாதே. இல்லை, வியட்நாம் இல்லை, வியட்நாம் இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்கு. பட் நன்றி கால் பண்ணதுக்கு, தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு காலர் வந்துட்டு இருக்காங்க லைன்ல. அதற்கிடையே வந்து இந்த இடத்தை மறுபடியும் நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த கேள்வியும். அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? சார், மதுரையிலிருந்து ரமேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? சார், வேலூர் கோட்டைங்களா? வேலூர் கோட்டை. எஸ், வேலூர் கோட்டைங்கிறது மிகச்சரியான விடை. உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 978. ஓகே. 93. ஓகே. 86. 729. 729. மிக்க நன்றி சார் கால் பண்ணதுக்கு. மற்றும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வெல் டன், தேங்க்யூ. ஸோ வேலூர் ஃபோர்ட் ஒரு மாபெரும் ஒரு பெருமை நம்ம எல்லாருக்குமே. வந்து தமிழ்நாட்டில் வந்து இல்லாத கோவில்களே இல்லை. தமிழ்நாடு அந்த டிராவிடியன் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரியான மாபெரும் அழகான கோவில்கள்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி வேலூர் ஃபோர்ட் வந்து 15ஆம் நூற்றாண்டு, நல்லா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முன்னாடி, இதை 15th century வந்து விஜயநகரா கிங்ஸால் கட்டப்பட்டது. விஜயநகர ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கிடெக்சர். அதில் வந்து ரொம்ப அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, சட்டிலாக இருக்கும். பட் அவங்களுடைய ஸ்கல்ச்சர்ஸும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வேலூர் ஃபோர்ட் வந்து விஜயநகரா கிங்ஸுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். அதுக்கப்புறமா வந்து வேறு சில ராஜாக்களுக்கும் வேறு டைனஸ்டிஸ்க்கும் அது இடம் மாதிரி, கடைசியாக வந்து பிரிட்டிஷர்கள் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது வேலூர் ஃபோர்ட் நம்மக்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டது. இன்றைய தேதியில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து இந்த இடத்த வந்துட்டு கன்சர்வ் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருடைய ஒரு பெருமை தான் வேலூர் ஃபோர்ட். ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. யூதர்கள் வழிபடும் இடத்தின் பெயர் என்ன? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ் வேர் ஜூஸ் வர்ஷிப்? ஸோ யூதர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் பழமை வாய்ந்த ஒரு ரிலீஜன் அது. கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஜூஸ் ரொம்ப அதிகம். இன்றைய தேதியிலையும் வந்து ஜூஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த யூதர்கள் வழிபட்ட இடத்தினுடைய பெயர் என்ன? காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராஜேந்திரன் ஃப்ரம் மதுரை. யூதர்கள்? இல்ல சார், யூதர்கள் வழிபடுற இடம், அந்த இடத்துலயும் தேவாலயம் வந்து கிறிஸ்தவர்கள் வழிபடுற இடம் சார். பரவாயில்ல, பட் நல்லா முயற்சி பண்ணீங்க. அடுத்த காலர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம். ஓகே, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான்சி சார். சொல்லுங்க நான்சி, விடை தெரியுமா? ஆமாங்க சார், ஜெருசலம். இல்லை, ஆக்சுவலாக கேள்வி என்ன அப்படின்னா,
த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அவங்க வழிபடுற இடத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓ, வர்ஷிப் பண்ற இடமா சார்? எஸ் எஸ். ஜெருசலம் தான் சார்? ஆஹா, இல்லை, ஜெருசலம்ங்கிறது அந்த ஊர். ஓகேங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்ச், ஃபார் ஹிந்துஸ் வந்து டெம்பிள், கோவிலில் வழிபடுறாங்க. ஓ, அந்த சர்ச்சோட பிளேஸ் பேர் அங்கல சார்? பேர், எஸ். சர்ச்சோட பேர். ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு, நல்லா முயற்சி பண்ணீங்க. அடுத்த காலர் வந்திருக்காங்க லைன்ல. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், நான் பரத் காலிங் ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? சினகாக். சினகாக், எஸ், மிக சரியான விடை சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சிக்கலாமா? எஸ் சார், சொல்லுங்க. ஓகே பரத் சார், உங்களுடைய லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரி பண்ண வேண்டாம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஃபுல் நேம் மற்றும் உங்களுடைய அட்ரஸை வந்து எங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியான விடையை கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். சினகோக் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட சர்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சினகோகும். யூதர்கள் ஜூஸ் வந்து எந்த இடத்துல வழிபடுவாங்கன்னா இங்கே தான், சினகோக் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அவங்க வழிபடுவாங்க. ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. அடுத்தது ஒரு வீடியோ கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு விலங்கை நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து சுற்றி திரிந்திட்டு இருக்கு. ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாலூட்டியின் பெயர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மேமல்? ஸோ இந்த விலங்கு வந்து ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்கு, அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்கு. ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, ஹலோ ஹலோ, அரணேலு ஃப்ரம் மதுரை சார். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு விடை தெரியுமா? ஹலோ, ஆஹா, லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். கோபாலன் ஃப்ரம் மதுரை சார். சொல்லுங்க சார். வணக்கம், உங்களுக்கு விடை தெரியுமா? சார், உங்களோட டிவி வால்யூமை ஃபுல்லாக மியூட் பண்ணிவிடுங்க, ஏன்னா சரியாக கேட்கலை. ஓகே, லைனில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் சார், மறுபடியும் கால் பண்ணுங்கள், நிச்சயமாக லைன் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மேமல் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? இதோட ஆன்சர் மாதேஷ் மன்னார்குடி. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். சொல்லுங்க, விடை தெரியுமா? எறும்பு தின்னி. எறும்பு தின்னி, ஓகே, எறும்பு உன்னி அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. வாழ்த்துக்கள். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 957. ஓகே. 857. ஓகே. 06. ஓகே. 114. 14. தேங்க்யூ சார், தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, மிக்க நன்றி. சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. எறும்புண்ணி அப்படிங்கிறது தான் மிக சரியான விடை. இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எதனால் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காட்டு பகுதிகளில் கொடிய விலங்குகள் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது பாடியில் வந்து ஸ்கேல்ஸாக இருக்குது. அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா ஒரு சுருண்ட மாதிரி, ஒரு ரவுண்ட் மாதிரி அதனுடைய பாடியை மாற்றிக்கும். மாற்றிட்டு ஏதாவது ஒரு அனிமல் வந்து இதை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா அந்த ஸ்கேல்ஸால் அது வந்து ப்ரொடெக்ட் செஞ்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆன்ட் ஈட்டர் எறும்புண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இதனுடைய பேர் வந்து பேங்கோலின். இந்த பேங்குலன் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு மேமல். ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. ரஷ்ய கடற்படை தின அணிவகுப்பில் பங்கேற்கும் இந்திய கடற்படை கப்பல் எது? ஸோ ரஷ்யா லபிச் இந்தியன் நேவல் ஷிப் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ரஷ்யன் நேவி டே பரேட். ஸோ அந்த ரஷ்யன் கடற்படை இந்த நேவி டே பரேடில் வந்து நம்மளுடைய இந்திய தேசத்தை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது என்ன கப்பல், அதற்கான பெயர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த ரஷ்யல் நேவி டே பரேட் வந்து இப்போது கொஞ்சம் இப்போ சமீப காலமாக தான் நடந்தது. சமீப காலமாக நடந்த ஒரு மாபெரும் ஒரு பரேட் அது. அதில் நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு கப்பல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அது என்ன கப்பல், அதோடைய பெயர் என்னங்கிறது தான் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில். வணக்கம்.
வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க, உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? சௌந்தர்யா ஃப்ரம் கும்பகோணம் சார். சொல்லுங்க சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், சொல்லுங்க, உங்களுக்கு விடை தெரியுமா? இதுக்கு முதல்ல உள்ள क्वेश्चंस தான் சார் ஆன்சர் கேது தெரியும் எனக்கு. பரவாயில்ல, நீங்க லைன் குடுக்குறதுல ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். ஓகே, நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது கேள்விகளுக்கு விடை தெரிந்தா கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஸ்டார்டிங் தேங்க் யூ. அடுத்த காலர் வந்திருக்காங்க, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? விக்ரம். விக்ரம், ஆஹா, விக்ரம் இல்லையே, இது வேற ஒரு கப்பல் ஆச்சு, விக்ரம் கிடையாது. ஓகே, நல்ல முயற்சி சார், நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த கால் வந்திருக்காங்க, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் மற்றும் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? செல்வம், மதுரை. சொல்லுங்க சார், உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். விடை தெரியுமா சார்? ஐஎன்எஸ். எஸ், ஐஎன்எஸ் போர் கப்பல் தானே? ஆமாம். ஐஎன்எஸ், ஐஎன்எஸ் முழு பெயர். ஐஎன்எஸ் அப்படிங்கிறது அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரீஃபிக்ஸ், பட் நமக்கு ஃபுல் நேம் வேணும். அடுத்த காலர் வந்திருக்காங்க, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? என் பேர் பெங்களூர், குரு, பெங்களூர்லேருந்து. சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? தர்காஷ். தர்காஷ், எஸ், மிகச்சரியான விடை சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9880836464. 36464. தேங்க் யூ குரு சார், மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஐஎன்எஸ் தர்காஷ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவினுடைய நேவி ஷிப். இந்த ஷிப் வந்து எங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னா, ரஷ்யன் நேவி டே பரேடில் வந்து சமீபமாக நடந்த அந்த பரேடில் வந்து பார்ட்டிசிபேட் செஞ்ச ஒரு கப்பல் நம்மளுடைய பெருமை, ஐஎன்எஸ் தர்காஷ். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. சமீபத்திய ஃபீஃபா தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் லேட்டஸ்ட் ஃபீஃபா ரேங்கிங்ஸ்? ஸோ ஃபீஃபா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட அசோசியேஷன். அவங்க வந்து அப்பப்போ வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய ரேங்கிங் என்னங்கிறத வெளியிட்டுகிட்டே இருப்பாங்க. போட்டிகளுக்கு வந்து அவங்க நடக்கக்கூடிய போட்டிகளை பார்த்து, அதில் வந்து பர்ஃபார்மன்ஸை பார்த்து, ஸ்கோர்ஸை பார்த்து அவங்க வெளியிடுவாங்க. அந்த வகையில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன? ஒரு காலர் வந்திருக்காங்க லைனில், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கூப்பிட்டுருக்கீங்க? நாமக்கல் மாவட்டத்தில் வெங்கடேஷ். சொல்லுங்கள் சார், விடை தெரியுமா? இந்தியாவினுடைய தரவரிசை. இல்லை சார், அவ்வளோ தூரம் இல்லை, நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஓகே, நல்ல ஒரு முயற்சி சார், நல்ல ஒரு முயற்சி, நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காங்க, வணக்கம். சொல்லுங்க, உங்க பெயர் மற்றும் எங்கேருந்து கூப்பிட்டுருக்கீங்க? சொல்லுங்க சார், நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? 103, இல்லையா? எஸ், 103 அப்படிங்கிறது மிகச்சரியான விடை சார். உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய போன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஹலோ, எஸ் சொல்லுங்க. 7870. ஓகே ஓகே. 2250. தேங்க் யூ சார், நன்றி கால் பண்ணதுக்கு. வாழ்த்துக்கள், 103 அப்படிங்கிற சரியான விடையை கொடுத்துருக்கீங்க. தேங்க் யூ. ஸோ ஃபீஃபா ரேங்கிங்ஸில் வந்து இந்தியா வந்து 103வது இடத்துல இருக்குது. ஏன்னா ஃபீஃபா வந்து நான் சொன்ன மாதிரி வருடா வருடம் அப்பப்போ வந்து அவங்க ஒவ்வொரு நாட்டினுடைய ஸ்கோர்ஸ் மற்றும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரேங்கிங்ஸை வெளியிட்டுட்டே இருப்பாங்க. அந்த வகையில் வந்து 103வது இடத்துல வந்து இந்தியா வந்து தற்சமயத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் தகவல். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. சமீபத்தில் காலமான பேஜி கேட் எஸ்எப்சி எந்த ஆப்பிரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார்? Beji K. Desebzi, who passed away recently, was the president of
விச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி? ஸோ இந்த பேரை வந்து நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். சமீ அது வந்து ஹூ பாஸ்ட் அவே ரீசன்ட்லி, ஸோ சமீப காலத்தில் அவர் தவறி போனதுனால அவரை பற்றின பல நியூஸ், பல செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். ஸோ எந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரினுடைய பிரசிடென்ட் இவர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஜெயா ஃப்ரம் பெங்களூருங்க. சொல்லுங்கள் மேடம், விடை தெரியுமா? விடை வந்து ஓகே, நோ ப்ராப்ளம் மேடம், நோ ப்ராப்ளம். வேறு ஏதாவது கேள்விக்கு விடை தெரியுதுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க உங்க பெயர் மற்றும் எங்கிருந்து கூப்பிடுறீங்க? புவனேஸ்வரி ராகவன் சார். சொல்லுங்க மேடம், விடை தெரியுமா? துனிஷியாவோட பிரசிடென்ட் சார் அவர். துனிஷியா இல்லையா? எஸ். எஸ், துனிஷியா அப்படிங்கிறது மிக சரியான விடை. உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 9444 ஓகே 611 9444611 245 சார். 245. புவனேஸ்வரி மேடம், மிக நன்றி கால் பண்ணதுக்கு. துனிஷியாங்கிற சரியான விடை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much. Thank you. Thank you. பேஜிகேட் எம்பசி எஸ்எஸ் பேஜிகேட் எஸ்எப்சி அப்படிங்கிறவர் வந்து துனிஷியாவினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து தவறி போனவர். அவருக்கு அவர் வந்து தவறும்போது அவருடைய வயது வந்து கிட்டத்தட்ட 90 மேலே. ஸோ உலகத்தினுடைய ஒரு பெரிய வயதுடைய ஒரு பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவருக்கு இருக்குது. 90 கிட்ட வந்து அவர் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் செய்யப்பட்டிருக்காரு. துனிஷியா நாட்டை வந்து ரொம்ப நல்லாவே அவர் வந்து கவர்னன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் பல முன்னேற்றங்கள் அங்கே கொண்டு வந்திருக்காரு. சமத்துவத்தை நிறையா அங்கே கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி பல பெருமைகள் அவருடைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவரோட நபர் தான் சமீப காலத்தில் தவறி போனார். நம்ம எல்லாருமே அவர் செய்திகளில் பார்த்தோம். ஓகே, நல்ல ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. சார்பியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஹூ பிரசன்டட் த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த, உலகத்துக்கே வந்து ஒரு மாபெரும் ஒரு டிஸ்கவரியாக இருந்தது. ஒரு காலர் வந்திருக்காங்களா? இல்லை. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? சொல்லுங்க, உங்கள் பெயர் மற்றும் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார், ராஜசேகர் திருநெல்வேலி. சொல்லுங்க சார், உங்களுக்கு விடை தெரியுமா? இல்ல சார், துனிஷியா சரியான விடை, பட் அது போன கேள்விக்கான விடை. இப்ப அடுத்த கேள்விக்கு வந்துட்டோம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதை யாரு வந்து பிரசன்ட் பண்ணாங்க? டாக்டர் ஐன்ஸ்டீன். மிக சரியான விடை சார். உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் சரியான விடை கிடைச்சிடும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். உங்க போன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? 430 430 360 360. உங்க பெயர் ஒரு தடவை சொல்லுங்களா? ராஜசேகர். ராஜசேகர், தேங்க் யூ சார். சொல்லுங்க சார். சார், இந்த ஷோ வெரி வெரி சூப்பர் சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். எவ்ரி ஆஸ்பெக்ட்ல கவர் பண்றீங்க. எனக்கு டிவில லைன் இல்ல. ஓகே, ஐ அம் வாட்சிங் த்ரூ ஆன்லைன். அது லாக் ஆயிருச்சு போல எனக்கு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். மிக்க நன்றி நீங்கள் கால் பண்ணது. நீங்கள் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர் ஷோ. தேங்க்யூ சார். ஸோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதை வந்து ஐன்ஸ்டீன் அவர்கள், உலகின் ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணார். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து சயின்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு, ஒரு டிஸ்கவரி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, பல சுவாரஸ்யமான கேள்விகளை இன்றைக்கி பார்த்தோம். நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம், அதாவது நிகழ்ச்சியினுடைய கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் குவெஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்க வேண்டிய தருணம் நமக்கு வந்துவிட்டது. ஸோ ப்ரைஸ் குவெஸ்டன்ஸ், 5 பரிசு கேள்விகள் இருக்குது அப்படின்னு முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த பரிசு கேள்விகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் வெதர் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம். மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற சரியான விடையை கொடுத்தாங்க. அது ஒரு ப்ரைஸ் குவெஸ்டன். அதுக்கு அடுத்ததாக வந்து இது யாருடைய ட்விட்டர் பதிவு, ஒரு ட்விட்டர் போஸ்ட் ஒன்று போட்டு இது யாருடைய பதிவு அப்படின்னு கேட்டோம். விஸ்வநாதன் ஆனந்துங்கிறது சரியான விடை. அது ஒரு ப்ரைஸ் குவெஸ்டன். அதுக்கு அடுத்ததாக வந்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் டு விசிட் இந்தியா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து ட்வைட் டி ஐசன் ஹோவர் அப்படின்னு சொன்னாங்க. அது அடுத்த ஒரு ப்ரைஸ் குவெஸ்டன். அதைத் தொடர்ந்து ஒரு உலகக்கோப்பை வரலாற்றை பற்றி கேட்டோம். உலகக்கோப்பை வரலாற்றில் வந்து டபுள் செஞ்சுரி யார் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம். கிறிஸ் கெயில் அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. அந்த சரியான விடையை சொன்னாங்க. அது ப்ரைஸ் குவெஸ்டன். அது இறுதியான ப்ரைஸ் குவெஸ்டன். ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு இது என்ன இடம் அப்படின்னு கேட்டோம். இந்த இடம் வந்து வேலூர் ஃபோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு சரியான ப்ரைஸ் குவெஸ்டன். ஸோ நேர்களே, வார வாரம் நம்ம பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த வாரமும் பல சுவாரஸ்யமான கேள்விகளையும் தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு நான் இந்த தருணத்தை சொல்லணும். எங்களுடைய ஜிமெயில் ஐடி இப்போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே செய்யப்படும். ஜிமெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க.
ladyjeneralquiz@gmail.com. அடுத்ததாக வந்து எங்களை பிளாக் ஸ்பாட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய பிளாக் ஸ்பாட்டை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் ஸ்பாட்டில் இது தான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு லிங்க். ஸோ நேர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் முக்கியமான விஷயம் ஒன்று மறந்துடாதீங்க. உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் மற்றும் ஃபுல் அட்ரஸை எங்களோட ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மாபெரும் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு பரிசுகள் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பற்றி கவலையே வேண்டாம். ஓகே, நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி சந்தித்தோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் பல சுவாரஸ்யமான கேள்விகளோடையும் தகவல்களோடையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.